ஒரு நிமிஷம், உங்களுக்கு லைஃப்ல சக்சஸ் ஆகணுமா வேண்டாம், நீங்க லைஃப்ல ஏதாவது பெருசா பண்ணணும்னு யோசிக்கிறவங்களா? அதுக்கு முன்னாடி மச்சான், லைஃப்ல வர்த்தா பெருசா ஏதாவது ஒண்ணு பண்ணுண்டான்னு சொல்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்புறம் எதுக்கு உங்களோட டைம் தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்றீங்க, இன்க்ளூடிங் இந்த டிராமாஸ் ரூமர்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல நீங்க மத்தவங்களை பத்தி இந்த குறை சொல்றது, அவங்களை பத்தி இந்த ரூமர்ஸ் கிளப்பி விடுறது, அவங்களை பத்தி தேவையில்லாம கதை கிளப்பி விடுறது, அதுக்கப்புறம் இந்த சோசியல் மீடியால தேவையில்லாத நிறைய கான்டென்ட் கன்சியூம் பண்றது, இதையெல்லாம் தான் நம்மளோட ஒரு வீக் மைண்ட் செட்னு சொல்றது. இதையெல்லாம் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா எந்த கண்ட்ரோலும் இல்லாம ஒரு வீடியோவை ஃபுல்லா உங்களால பார்க்க முடியுதா? ரீல்ஸ்ல நீங்க உங்ககிட்டயே கேட்டு பாருங்க, ஒரு வீடியோவை ஃபுல்லா பார்க்கக்கூடிய அட்டென்ஷன் ஸ்பேன் நமக்கு இருக்கா? இல்ல, இருந்தும் நம்ம ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும். எதனால? அந்த டோபமைன். அதை நோண்டறப்போ நம்மளுக்கு அந்த செகண்ட்ஸ்ல வர நமக்கு கிடைக்கிற அந்த சாட்டிஸ்பிகேஷன், அதுக்காக தான் நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ நீங்க உங்ககிட்டயே கேளுங்க, உங்களுக்கு சக்சஸ் ஆகணுங்கிற ஆசை இருக்கு, பட் அதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் கூட எடுக்க மாட்டேங்கிறோம். தேவையில்லாத இந்த விஷயங்களை ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறோம். ஆக்சன் எடுக்க வேண்டியது நாம. யாரும் வந்து இந்த சக்சஸை எடுத்துக்கோன்னு நம்ம கிட்ட கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்க தான் டிசைட் பண்ணணும், நீங்க தான் ஆக்சன் எடுக்கணும். மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.